हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी वो कुटीसोड़े लहंगा पावड़ तेपो अदक ब्राकेट फैब्रिक अब मीटर अद्क टापुक वो गोल्डन कलर फैब्रिक इत वो इतमी और ट्रायंगल शेप फोल्ड पड़ा फर्स्ट और फोल्ड इतमी अद्क प सेकंड इतमी फोल्ड पड़ा सैड फे फोलड पोर्शन की फोलड सैड ओपन पोर्शन मेल वो इड़प मेजरमेंट वो सो इड़प मेजरमेंट एपड़ी एड़कना एव्वलो वेस्ट मेजरमेंट वो फोर डिवाइड पड़े प्लस और वन इंच टू इंच एक्स्ट्रा अब एल ना पारें 5.5 इंच एड़के इत वो 20 इंच वेस्ट सो अदनाला ना 5.5 एडुत्तिरुक्केन इप्पो अदलेरुंदु कीले हाइट एडुक्कणुम सो हाइट वो 20 इंच நீங்க இடுப்புக்கு மெஷர்மென்ட் எப்படி எடுக்கறதுனா நீங்க எவ்வளவு மெஷர்மென்ட் இருக்குதோ அத வந்து 4 ல டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒரு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் सपोज நீங்க எலாஸ்டிக் வர்க்கிங்னா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வெச்சிடலாம் அப்புறம் ரெஸ்ட் பி சர்க்கிளா எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணிட்டு இத கட் பண்ணிக்கலாம் இந்த சைடுல இருக்க இந்த ரா ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிடுறேன் இப்படி கட் பண்ணியாச்சு இது ஓபன் பண்ணனும் இப்படி நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும் ஃப்ரண்டும் பேக்கும் பாருங்க இன்ன வந்து இதுக்கு மேல பட்டி கட் பண்ணலாம் சோ கட்டி பட்டிக்கு வந்து இந்த மாதிரி அதுக்கு கட் பண்ண மீதி ஃபேப்ரிக் இருந்துச்சு அத இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து டபுள் ஃபோல்டா இருக்கு பாருங்க 11 இன்ச் எடுக்கேன் டபுளா இருக்கு அதனால 11 இன்ச் எடுத்துர்க்கேன் அப்படி அது ஓபன் பண்ணா 22 இன்ச் வந்துரும் இந்த மாதிரி நமக்கு மேல வந்து 4.5 width டோட்டல் பாட்டியோட லெந்த் வந்து 23 இன்ச் வரும் पट्टी वैसे स्कर्ट पोर्शन कट पड़नों कटिंग இது வந்து ரெண்டு சரியான போஷன்ஸ் நம்ம மாத்தி வச்சு இப்படி ரெண்டு எட்ஜ் தைக்கணும்
लहंगा वो मेजरमेंटा वो रोम किचिंग रोम सिंपल वो इक मेजरमेंट हईट वो अम्ब्रेला स्कर्ट अम्ब्रेला स्कर्ट इप्डा कट पड़वा की फा अभी फोल्ड पड़ी तकन तचिटे इन सैड एज स्विच पड़ी के अभी रहा मड़क की स्विच पड़ी के मेरी की फोल्ड पड़ी स्टिच पड़िया सैड स्टा मेल वो पट्टी अटैच पड़नों पट्टी वो माती उल साइड पोर्शन स्टिच पड़े वे पक फोल्ड पड़नों मेरी सुती तचाच इतनी डबल फोल्ड पड़ी इप्ली तक इपी जॉन्ट पड़िया सेन्टर अगे वो कुछ नम स्को अदारी रोप एदाटकल अब वो कुछ टाइट कटद ना वो मेरी लेस नम रोपूटकल इतना रे हैंगिंग एदावी फैब्रिक अप फैब्रिक वे मेरी की हैंगिंग पड़ना हैंगिंग मेरी और पीस कट पड़े इप्ली वे
இப்படி வச்சுட்டு இப்படி க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி செஞ்சாச்சுன்னா அது ஒரு பெல் ஷேப்பில் ஒரு ஹேங்கிங் வந்துடும். இதே மாதிரி இதுக்கு மேலே அதே இப்படி வச்சு ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே கேப் போட்டு இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணி வச்சுன்னா 2 ஹேங்கிங் ஆயிரும். அது பாருங்க இதே மாதிரி அந்த சைடும் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஓகே, இது ரெடி ஆகிட்டு பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.